போன பாட்டுல சதிதேவியோட அம்மா சதிக்கு நடக்கவிருக்கிற அந்த கல்யாணத்தை வெறுக்கிறாங்க. பாத்துருக்கிற அந்த மாப்பிள்ளையோட பாதி முகம் அழுகி போயிருக்கிறத பார்த்து அவங்களுக்கு அம்புட்டு கோவம். சதி, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட நம்ம தச்சேன் சந்தோஷப்பட்டாப்ல. கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கும்னு சொன்னாப்ல. அப்பையும் அந்த தாய், என்ன மீறி இந்த கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த கணத்துல இருந்து நான் சாப்பிட மாட்டேன், இந்த கணத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இது சத்தியம், இது சத்தியம்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாணம் இல்லன்னு சொல்லுங்க, இல்லையா மாப்பிள்ளையோட முகத்துல என்ன காப்பாத்த கூடாதா? சதிக்கு நான் துரோகம் பண்றதா? பெத்த பிள்ளைக்கு நான் அநீதி இழைப்பதாக கட்டின பொண்டாட்டியே சொல்கிறார். என் எண்ணத்தில் அந்த மாதிரியான நோக்கம் இல்லை, என் கௌரவத்தை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டி கும்பிட்டுகிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஒரு ஒளி உருவாகுது. ஒருவேளை விஷ்ணுவோ வந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா விஷ்ணு வரல, விஷ்ணுவுக்கு பதிலா அங்க பிரம்மதேவர் வர. பிரம்மதேவரை பார்த்ததும் அந்த அம்மா தன்னோட மாமனார் இல்லையா ஒரு வணக்கத்தை போடுறாங்க. மருமகளே, இந்த வரனை நான் தான் நிச்சயித்தேன், என்ன நீ சந்தேகப்படலாமோ? நல்ல வரன், சதியை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சம்பந்தத்தை ஓம் புருஷன் தான் என்கிட்ட கேட்டான், நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். அவனோட முகம் ஒரு நினைச்சா விரும்பலாகியவன் விஷ்ணு நாங்களே போய் நின்னு கேட்டா கூட அவரு செய்ய மாட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷன், அவர்கிட்ட உன்னோட உத்தரவு, உன்னோட ஆணைகள், இது எதுவுமே சாத்தியமாகாது. அவர் எல்லையற்றவர், யாருக்கும் கட்டுப்படாதவர். அவருக்கு யாரும் மன்னர்கள் அல்ல, அவருக்கு யாரும் அரசர்களும் அல்ல, மூவேந்தர்களையே சீ என பார்க்கும் அவர். நீயோ ஒரு சாதாரண பிரபஞ்ச அதிபதி, உன்னை எப்படி பார்ப்பார் என்பதை நீ உணர்ந்து கொள். அவர்கிட்ட உன்னோட இந்த கௌரவம், உன்னோட இந்த ஆணவத்தை எல்லாம் காமிச்சுக்காத அப்படின்னு சொல்றாப்ல நம்ம பிரம்மதேவர். அவரை ஒரு கால் நீ எடுத்து பேசிட்டேன்னா, இல்ல மரியாதை குறைவா உன் அதிகாரத்தை முடியாது. வழக்கமான கௌரவத்தையோ அதிகாரத்தையோ அந்த சிற்பி மேல தயவு செய்து காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் புருஷனை அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா இந்த பக்கத்துல விருந்தினர் மாளிகையில் இருக்கிற சம்பந்தியும் சம்பந்தியோட பையன் நம்ம மாப்பிள்ளையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது. என்ன அப்படின்னா, மாப்பிள்ள சொல்றாப்ல, எப்பா டாடி ஏயா என்ன இப்படி படுத்துற, நான் ஒரு அப்பா பையன் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அப்பா என்ன சொன்னாரும் கேட்பேன் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நீங்க எனக்கு அப்பா மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சொல்றதை நான் தட்டி கழிக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க என்னோட குருவும் கூட, நான் எப்படி ஆசைப்பட்டேன், ஒரு மிக
மிகப்பெரிய ஞானியா ஒரு சன்னியாசியா வாழணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை லட்சியம். ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தட்சனோட பொண்ணு சதியை நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ என் மூஞ்சிய பாக்குறதுக்கே இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பொம்பளைகளும் சரியா சரிப்பட்டு வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்க எப்படி இதே வீட்டுல இதே அரண்மனையில அவங்களுக்கு மத்தியில ஒரு மருமகனா என்னால வாழ முடியும்? செட்டாகாது, வாடாடி பேசாம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாதரா மகனே? எனக்கு தட்சன் அவனோட அதிகாரத்திலையும் சரி செல்வத்திலையும் சரி சரி பாதியா தரதா சொல்லியிருக்கிறான். எனக்கு அது வேணும். ஒரு பிள்ளையா அப்பா வேண்டியதை செஞ்சு கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை, நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பையனை கன்வின்ஸ் பண்றாரு. சோ எது எப்படியோ இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறது இந்த சீன் மூலமா நமக்கு தெரிய வருகிறது. கரெக்டா அவங்க பேசி முடிக்கிற சமயம் நம்ம தட்சன் அங்க வராரு. வந்து கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, கண்டிப்பா கல்யாணம் மிகச்சிறப்பா அதுவும் என் பொண்டாட்டியோட விருப்பத்தின்படியே நடைபெறும். அது மட்டும் இல்லாம உங்க பையனோட அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையையும் நான் சரி பண்ண போறேங்கிறார். எப்படி சரி பண்ண முடியும்? நான் பண்ணாத வைத்தியம் இல்ல, வேண்டாத கடவுள் இல்ல, அப்படி இருந்துமே என் பையனோட அந்த முகத்தை என்னால சரி பண்ண முடியலையே, உங்களால மட்டும் எப்படி சரி பண்ண முடியும், அதற்கான வழி என்ன அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு நம்ம தட்சன் அந்த டீடைல் எல்லாத்தையும் சொல்லாம அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், உங்க புள்ள ஏன் புள்ள மாதிரி, உங்களுக்கு புள்ள எனக்கு மருமக புள்ள, சோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் முகத்தை சரி பண்ண வேண்டிய வேலையில நான் இறங்கிறேன், அதற்கான ஒரு வழி ஒரு மார்க்கம் என்னிடம் உண்டு, அதை தேடித்தான் நான் புறப்பட்டு செல்கிறேன். நான் வந்ததும் உங்க பையனோட இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டுருவேன், அதுவரை காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விறுவிறுன்னு கிளம்புறாரு. மந்திரிகள் புடைசூழ படைகள் புடைசூழ காட்டுக்கு மத்தியில அவர் அந்த சிற்பியை தேடி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அதே சமயம் அந்த பக்கத்துல வைகுண்டத்துல விஷ்ணுவும் லட்சுமியும் பேசிட்டு இருக்காங்க. அங்க விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்பதான் கதையில ஒரு சுவாரஸ்யமே வந்துகிட்டு இருக்கு, தட்சனை படா அடாவடியா எந்த இடத்துலயும் நிமிந்த தலை அப்படியே குனியாம போய்கிட்டு இருக்கான்ல, அந்த தட்சனை நாலு கொட்டு கொட்டுற மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் இனிதான் நடக்க போறதா விஷ்ணு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நடக்க போற இந்த லீலையில நம்ம லட்சுமியோட லீலைகளும் அரங்கேற போகிறதா, அவங்களுக்கும் இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குன்னு சொல்லி லட்சுமியையும் விஷ்ணு அனுப்பி வைக்கிறார். அந்த பக்கம் புடைசூல அதுவும் யானை மேல ஏறி நம்ம தட்சன் வந்துகிட்டு இருக்கான். காட்டுக்கு மத்தியில எவ்வளவு சுத்தினாலும் சரி அவரால் அந்த சிற்பியை கண்டுபிடிக்க முடியல. ஏன் எவ்வளவு தடவை நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம், இந்த காட்டுக்கு மத்தியில நம்மளால சிற்பியை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான கிழவி முன்னப்பட்ட தெரியாத ஒரு பொண்ணோட அங்க வராங்க. நல்லா உத்து பாத்தீங்கன்னா இந்த கிழவி வேற யாரும் இல்ல, சாச்சா நம்ம மகாலட்சுமி தான். அவங்க தான் ஒரு கிழவி கேரக்டர்ல இந்த நாடகத்துல அவங்க நடிக்க வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒரு படை சூழ அமைச்சர்கள் சூழ சப்த ரிஷிகள் சூழ அதுவும் யானை மேல ஏறி நீ இப்படி வந்தேன்னா அந்த சிற்பியை உன்னால பார்க்கவே முடியாது, கஷ்டப்படணும், அந்த சிற்பியை தேடி மனதளவுல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காலடியையும் நீ எடுத்து வைக்கணும், இதே காட்டுக்குள்ளதான் உன் கண்ணு முன்னாடியே இருப்பார், ஆனா நீ திமிரு பிடிச்சு நடந்துகிட்டு இருந்தா அவர் உன் கண்களுக்கு தெரிய மாட்டார், திமிரை கடந்து நீ வேண்டியதை ஒவ்வொரு நிமிடமும் மனதில் நினைத்து கொண்டு உனது காலடிகள் ஒவ்வொரு காலடியும் வைக்கும் போது காலு நோகணும், அப்படி கஷ்டப்பட்டு போனாதான் அந்த சிற்பியை உன்னால பார்க்க முடியும், நீ வேண்டி வந்தது உனக்கு கிடைக்கும், அப்படி எல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா, குறைந்தபட்சம் யானையிலிருந்தாவது நீ கீழிறங்குவாயா அப்படின்னு நம்ம லட்சுமி தேவி பாட்டி மாதிரி ஒரு ரூபத்துல வந்து கேட்க, அதுக்கு நம்ம மந்திரி மித்த ஆட்கள் யாரும் ஒத்து வரல, இல்ல அப்படி எல்லாம் செய்ய வேண்டாம், உங்க உசுருக்கு ஆபத்துங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க, நான் பிரபஞ்சத்துக்கே அதிபதி, எனக்கு ஆபத்தா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு இறங்கி வர, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு குண்டத்துக்கு போடுறாங்க நம்ம லட்சுமி. என்ன சொல்றாங்க, இப்படி புடைசூழ நீங்க போனீங்கன்னா சிற்பி உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார், என்ன மாதிரி தன்னந்தனியா நீங்க வரணும், எல்லாத்தையும் திறந்து வரணும், வருவீர்களா அப்படின்னு கேட்க, அதுக்கும் தட்சன் ஒத்து வர, தான் கூட வந்த எல்லாரையும் திரும்பி போக சொல்லிட்டு இங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க, நான் அந்த சிற்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கூட வந்த படைகள் எல்லாத்தையும் அங்கே அப்படியே நிப்பாட்டிட்டு தட்சன் மட்டும் இப்போ தனியா நடந்து போறார். ஒரு வழியா அவங்க அந்த காட்டை கடந்து அப்படியே நடந்து போனாங்க. அடுத்து ஒரு மலை ஏறணும், இந்த மலையோட உச்சியில தான் அந்த சிற்பி தங்கி இருக்கிறாரு, இப்ப நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர்ற, நீ வேண்டியது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வா அப்படின்னு அந்த கிழவி கூட்டு போறாங்க. அதோ அங்க பாரு ஒரு மலை தெரியுதா, அதுதான் ஜடேஸ்வர பர்வதம், அங்கதான் அந்த சிற்பி இருக்காப்ல அப்படின்னு காமிக்க தட்சன் ஆசை குளிர தன் கண்கள் குளிர அந்த மலையை பார்த்துட்டு சந்தோஷமா நடந்து போற, நடக்கிறாங்க மணிக்கணக்கா நடக்கிறாங்க, தட்சன் இப்படி கஷ்டப்பட்டதே இல்ல, மொதல் தடவையா கஷ்டப்பட்டு வேண்டி உன்னை தேடி அவன் வந்துகிட்டு இருக்க, பார்த்தா எதுக்கு ஒருத்தவர் உட்காந்துருக்காரு முருக காமிச்சாப்ல உட்காந்துட்டு இருக்க, இங்க இருந்து தம்பி யாருப்பா அப்படின்னு நம்ம தட்சன் சத்தம் போட எதுக்கு இருக்கிற அந்த மனுஷன் பக்கத்துல வர, யார் யாரு அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிச்சா அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, சாச்சா நம்ம நந்தி தேவர் தான் இங்க இருக்கிறாரு அப்படிங்கறது தெரியுது. ஆனா தன்னோட காது மாட்டு காது அவருக்கு இருக்கும், அது வெளியில தெரியாத மாதிரி நல்லா டைட்டா தலப்பாகையை போட்டு மறைச்சிருக்கிற, முகத்தையும் கொஞ்சம் உருன்னு வச்சுக்கிட்டு தான் நந்தி தேவருங்கிறத கம்ப்ளீட்டா மறைச்சுக்கிட்டு வேற கேரக்டர்ல இருக்காப்ல, நம்ம சிற்பி இருக்காப்ல இல்ல அந்த மகத்துவமான சிற்பியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர், உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளர், ஒரு உதவியாளன் கேரக்டர்ல அவர் இருக்கிறார். எதுக்கு நிக்கிறதோ பிரபஞ்ச அதிபதி தட்சன்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம நந்தி என்ன நினைக்கிறாருன்னா, அகங்காரத்தினால என் கடவுள் அந்த ஈசனை எத்தனை தடவை நீ நோகடிச்சிருப்ப, கொய்யால உன்னை ஒரு நாளாவது நான் வச்சு செய்யணுமையா அப்படின்னு நம்ம நந்தி தேவர் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாருன்னு பாருங்க, ஒரு பானைய ஒரு மண்பானைய தட்சன் கையில கொடுத்துட்டு மலை மேல ஏறி வந்த இல்ல, இப்போ மலைக்கு கீழே நீ இறங்கி போய் அடிவாரத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு தட்சனை அனுப்புறாப்ல, தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம் வா
அப்படின்னு கொடுத்துட்டு விறுவிறுன்னு நடந்து போறேன். தச்சனுக்கு ஒண்ணும் புரியல, கோவம் கொப்பளிக்குது. லட்சுமி தேவி நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிற அந்த சிற்பியோட பேரு ஜடன். அந்த ஜடனோட சேவகன் தான் இவன். இவன் மனசு வச்சாதான் நீ ஜடனை பார்க்க முடியும், அதனால இவனை நீ பகச்சுக்காம இவன் சொல்றதை செய் அப்படின்னு நம்ம லட்சுமி தேவி சொல்றாங்க. ஜடன் எப்படி வித்தியாசமானவரோ அதே மாதிரி இவனும் வித்தியாசமானவனா. போப்பா போ, அவன் கேக்குறத செஞ்சு கொடு அப்படிங்கிறாங்க. இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே வேஸ்டா போயிடும், போப்பா போ அப்படின்னு சொல்லி தச்சனை அனுப்புறாங்க. மனசுக்குள்ள நம்ம தச்ச இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, தான் மருமக புள்ளியோட அந்த முகத்தை மட்டும் இந்த ஜடன்கிற சிற்பியால சரி பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் இந்த பயல நம்ம வச்சுப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு தச்சன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறார். நாம கொடுக்க போற அந்த தண்டனைய இந்த உதவியாளர் இனிமே மறக்கவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தாங்க மலை அடிவாரத்துக்கு மறுபடியும் அந்த மண்மானியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறார். நடக்கிற கூத்த மேல இருந்து நம்ம மகாவிஷ்ணுவும் பாத்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் அந்த பக்கம் அரண்மனையில ரேவதி சரியோட கையை பிடிச்சு தரதர இழுத்துட்டு வராங்க. என்ன செய்யறீங்க விடுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க சரி. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் புருஷன்கிட்ட பேசிட்டேன், சந்திரன் கிட்ட பேசிட்டேன், இந்த கணமே சந்திரனோட கலைமான் தேர் இங்க வரும், அதுல நீங்க ஏறி சிவன் இருக்கிற அந்த கைலாயத்தை போய் சேர்ந்துருங்க. யார தன் தங்கச்சிய ஓடி போக சொல்றாங்க, அதுவும் யார் கூட, சிவன் கூட ஓடி போக சொல்றாங்க. பாருங்க காதல்னு வந்துட்டா அது சிவனா இருந்தாலும் சரி சக்தியா இருந்தாலும் சரி கடைசியில அவங்க நிலைமையும் ஓடி போற நிலைமைக்கு தான் போய் நிக்குது. அதுவும் யாரோட உதவியால ஓடி போக போறாங்க, அக்கா ரேவதி இந்த பக்கத்துல ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த பக்கம் சதியோட கொழுந்தை நம்ம சந்திரன் அவர் தான் டிரைவர் வேலை பார்க்க போறாரு. அடுத்து என்ன ஆகும், அந்த பக்கம் நம்ம நந்தி தச்சனை இதோட நிப்பாட்ட போறது இல்ல, இன்னும் கொஞ்சம் வச்சு செய்யலாம்னு தான் நந்தியும் அந்த பக்கம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. தச்சன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜடன்கிற அந்த சிற்பியை போய் சந்திப்பாரா. தன் வருங்கால மாப்பிள்ளைக்காக அங்க நடக்க போற எல்லா கூத்தையும் பிரச்சனையையும் அவர் கர்வம் இல்லாம நடந்துகிட்டு ஜடனோட அருளால தான் மாப்பிள்ளையோட முகத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாரா, எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.